ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுழல் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த சுழல் இந்த வெப் சீரிஸ் வந்து எதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. வேணுட்டவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சுழல் படத்துக்கு, அதாவது வெப் சீரிஸ்க்கு ரைட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி அவர்கள் தான் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்களை டக்கு யாருக்கும் அடையாளம் தெரில அப்படின்னா ஏற்கனவே விக்ரம் வேதான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அது வந்து இவங்க தான். இப்போ வந்து இந்த படத்துக்கு ரைட்டிங் வந்து இவங்க தான். ஸோ இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன், கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரேயா ரெட்டி, சந்தான பாரதி, பிரேக் குமார் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து மொத்தம் 8 எபிசோடாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 45 50 மினிட்ஸ் வரைய போயிட்டுருக்கோம். ஸோ அந்த படத்தை, இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்த்திபனுக்கு வந்து 2 பொண்ணுங்க, மூத்த பொண்ணு ஒன்று, சின்ன பொண்ணு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவர் வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஊரில் அன்றைக்கி திருவிழா வேறு நடக்குது. ஒரு மலை பகுதியில் இருக்கிற ஒரு குக் கிராமம் தான் அவங்க ஊர். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்துட்டு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்துட்டு பார்த்திபனோட 2வது பொண்ணு நிலான்னு ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. இந்த அதுக்கு இவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பார்த்திபனையும். இந்த மூணுக்கும் என்ன லிங்க்கு, இந்த கேஸ்க்கும் அவர் பொண்ணு காணாமல் போனதுக்கும் என்ன சம்மந்தம், நார்மலாக தான் காணாமல் போனாங்களா இல்லை கடத்தப்பட்டாங்களா அப்படின்றத காட்டுறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அதாவது அன்பிரிடிக்டபிள் சீன்ஸ் தான் அந்த படத்தில் இருக்கும், நம்மளால யூகிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர், பார்த்திபன், ஸ்ரேயா ரெட்டி இந்த 4 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கதிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து அவர் பொண்ணு கேஸாக விசாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். 8 எபிசோடு அந்த படத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எபிசோடெலாம் ரொம்ப செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இதில் வந்துட்டு இவன் தான் வில்லே அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப இவன் இல்லை, இவன் கூடையே ஒருத்தன் பக்கத்தில் இருக்கான் பார்த்தா அவன் தான் வில்லேன்னு சொல்கிறப்பெல்லாம் அந்த சீன்லாம் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்டிமேட்டாகவும் இருந்துச்சு, சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் நம்மளை. அப்படியே இது ஒரு ஹாரர் படமும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் ரெண்டும் கலந்து நம்ம ஒரு மைண்டில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கப்போ இது இல்லை, அப்போ இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் மார்க், அப்போ இந்த இடத்துல இது பண்ணது யார் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்குள்ளே நம்ம நினச்சவங்க இவங்க இல்லை இன்னொருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி காமிக்க வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் அடன்ட் சீன் எதுவுமே இல்லை, பேர்ட் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் சீன் பை சீனாக பார்க்குறப்ப அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது, நல்லா தான் இருக்கும். இந்த 8 இதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எபிசோடையும் ஒரே நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நாலு நாளாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ 8 எபிசோடையும் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் நம்ம ஒரே சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்காமல் ஒரு 5.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த வெப் சீரிஸை முடிச்சிருந்தாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் போரிங் இல்லாமல் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாமோன்றது என்னோடய பர்சனல் ஃபீலிங் தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ஒர்த்து தாங்க. அமேசான் ப்ரைம்லேயே இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நான் பார்த்தப்ப கண்டிப்பாக இந்த படம் மஸ்ட் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். இந்த படம் ஷேர் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க திமிரில் பார்த்த மாதிரி அதே ஒரு லுக்கு, ஒரு தில்லா ஒரு மாசாக வந்து இறங்குவாங்களே அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மேக்கிங்காக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸாகவும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி சூப்பராக இருக்குது. ஃபேன்சியஸ் தான் இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காங்க. பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஆட் டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் இந்த படம், இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். அமேசானில் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.